அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளுமே இந்த காலை பொழுதுல கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணி ஆன்மீகம் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாம குலசாமி மற்றும் ஆன்மாக்கள் குறித்த கேள்விகளை கூட நீங்க கேட்டு பயணிடலாம். நீங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் அளிக்கிறதுக்காக எழுத்தாளர், பத்திரிகையாளர், திரைப்பட இயக்குனர் மற்றும் மறைப்பொருள் ஆராய்ச்சியாளர் திரு ஏ பி முகன் அவர்கள் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒவ்வொரு நாளுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்த கேள்விதான் நிகழ்ச்சியோட தொடக்கத்துல கேட்டுருக்கும். அந்த வகையில மாதம் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் மகத்துவமா இருக்குன்னு சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு பல குறிப்பிட்ட காரியங்கள் செய்யறது வெற்றிகரமா அமையும் சொல்றாங்க. பட் மாசம் மாசம் வர்றது எல்லாமே முழு பௌர்ணமியா, எது முழு பௌர்ணமி சார்? அதான் இப்போ நல்ல கேள்வி. அதாவது அது ஆன்மீகத்துல வந்து நிறைய உண்மையான விஷயங்கள்லாம் மாறுபடிச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு நல்ல கேள்வி அது. பொதுவாக அந்த பௌர்ணமி எப்போ வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம முன்னோர்களான சித்தர்கள் வந்து வானவெளியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை கணக்கிட்டு எப்போதும் அந்த எப்போது எந்த நட்சத்திரத்தில் ஒரு மாதத்தில் பௌர்ணமி வருங்கிறத கணக்கிட்டு இருக்காங்க. அப்படி கணக்கெடுக்கிற போது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களை உங்களுக்கே தெரியும். இப்போ தை மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தை மாதத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஃபேமஸாக இருக்குது? உங்களுக்கு வழக்கமாக சொல்லும் போது கூட தை மாதம்னா என்ன செய்வீங்க? தை பூசம்பிங்க, அடுத்து மாசி மகம்பிங்க, பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி மூலம், ஆவணி அவிட்டம் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. புரட்டாசி புரட்டாதி, இப்போ வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் புரட்டாதி நட்சத்திரம், அப்போ புரட்டாசி, ஐப்பசி, அஸ்வினி, கார்த்திகை தீபம். அப்படின்னா கார்த்திகை கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம்னு வருது. அப்புறம் கார்த்திகை மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அடுத்தது தைக்கு வந்துடுது. மார்கழி ஆருத்ரா. அப்போ நீங்கள் வழக்கமாக அப்படியே வரிசையாக சொல்லிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன உடனே ஒவ்வொரு மாதத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு நட்சத்திரத்தை வச்சு தான் சொல்கிறீங்க. அப்போ ஏன் இந்த மாதிரி நட்சத்திரம் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் குறிச்சிருக்காங்கன்னா அப்போ தான் உண்மையான பௌர்ணமி. இப்போ நீ காலண்டரில் எடுத்து பார்த்து இது பண்ணிங்கன்னா நட்சத்திர பிரகாரம் வந்து அந்த பௌர்ணமி குறிக்காமல் திதி பிரகாரம் நட்சத்திரம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பெரிய முரண்பாடு. நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்மீக பெரியவர்களுக்கான ஒரு விழிப்புணர்ச்சியாகவே இந்த விஷயத்த சொல்கிறேன். அதாவது திதி என்பது இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நாள் அல்லது மகான்களுக்கோ இதுக்கோ சொல்கிறது. நம்ம அமாவாசை திதி அப்படின்னா இறந்தவர்களுக்கு கொடுக்கறது திதின்னு சொல்கிறோம், முன்னோர்களுக்கு திதி கொடுக்க சொல்கிறோம். அப்போது பௌர்ணமி என்பது நான் ஏற்கனவே சொன்ன அமாவாசை என்பது இறந்தவர்களுக்காகவும் பௌர்ணமி என்பது இறைவனுக்காகவும் உள்ள நாள். அப்போ இறந்தவர்களுக்கு அமாவாசையும் இறைவனுக்கு பௌர்ணமியும் தான் நம்ம முக்கியமாக கொடுக்குறோம். அப்போது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து வல்லாமல் பௌர்ணமி நட்சத்திரங்கிற கால்குலேஷன் வருகிற பொழுது தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரம் தான் முழு பௌர்ணமி. அந்த முழு பௌர்ணமிங்கிறது 60 நாழிகைக்குள்ளே வரக்கூடிய நாள் ஒரு இது. அது முன்னாடி இரவுலேருந்து ஆரம்பிக்கலாம், பகல்லேருந்து ஆரம்பிக்கலாம், எப்படி வேணால் வரலாம். ஆக அந்த பூச நட்சத்திரம் எதுலேருந்து ஆரம்பித்து எதுலேருந்து முடியுதோ அது வரைக்கும் தான் உண்மையான முழு பௌர்ணமி. ஸோ இன்றைக்கி நிலையில் மாறி போயிடுச்சு. நீங்கள் காலண்டரில் பார்த்தீங்கன்னா பௌர்ணமி தொடங்கிறதுக்கு முன்னே ஒன்றா அம்மா பௌர்ணமி போட்டிருப்பாங்க, இல்லை பௌர்ணமி முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகு ஆரம்பிப்பாங்க. பூச நட்சத்திரம் தொடங்குறதுக்கு முன்னே சில நேரத்தில் பௌர்ணமி வந்துடுது, சில மாதங்களில் பூச நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு பிறகும் பௌர்ணமி தொடர்ந்துக்கிட்டு இருக்குது. ஆக இந்த மாதிரி முரண்பாடான ஒரு கால கணிதத்தை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கிரிவலம் போனோம்னா உண்மையான பௌர்ணமி எதுன்னு தெரியாமல் போயிடுது. அப்போ முதல் நாள் இரவா இல்லை பகல் நாள் இரவாங்கிற தெரியாமையே நசிரும். நம்ம ஒரு இறை வழிபாடை வந்து ஒரு குருட்டுத்தனமாக வந்து வழிபட்டுருக்கோங்கிறது தான் நிஜம். அதை வந்து நீங்கள் ஒரு இதை வந்து விழிப்புணர்ச்சியாக வந்து நம்ம பண்ணணும். அப்போ தை பூசம் மாசி மகம் இதில் தான் உண்மையான பௌர்ணமி. அதை பற்றின ஒரு விழிப்புணர்ச்சி வந்து இது வரைக்கும் யாருக்கும் இல்லாமல் இருக்குது. அதனால் வந்து நீங்கள் நட்சத்திரத்தை வந்து தான் முக்கியமாக எடுக்கிற முடியாது, திதிக்கு எடுக்கக்கூடாது. அப்போ திதிக்கு எடுத்தோம்னாவே அது இறந்தக்கூடிய சாரத்தை போய் சேர்ந்து இறைவனுக்கு போயிடுது. அது மாதிரி முக்கியமாக ஒரு வருது. அதோடு மட்டும் இல்லை அந்த பௌர்ணமி நாள் அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு இறைவனுடைய முழு கதிர்வீச்சையும் பூமிக்கு செலுத்தக்கூடிய காலம். அந்த காலத்தில் போய் பௌர்ணமி தொடங்குற நேரத்துலையோ அல்லது முடிகிற நேரத்துலையோ நம்ம வந்து கணக்கு இல்லாமல் வந்து நம்ம பண்ணுறோம். அதனால் கிரிவலம் போகிறோங்கிறது வந்து மகத்துவமான பெரிய கதிர்வீச்சியை செலுத்தக்கூடிய காலம். அதை முழுமையான பௌர்ணமியை தெரிஞ்சு நம்ம வழிபடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் சுருக்கமாக சொன்னோம்னா இந்த நட்சத்திரத்துக்குள்ளே தான் பௌர்ணமி வரும். அந்த கலண்டரை பாருங்கள், அதை பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நீ முன்னாடி திதிகளை வச்சு பண்ணுறது தப்பானது. நட்சத்திரம் முடிகிறதுக்குள்ளே கலண்டரே உங்களுக்கு தெரியும் பௌர்ணமி எப்போ ஆரம்பிக்கிறதுனா தை மாதம் ஆரம்பித்து பூச நட்சத்திரம் அந்த முடிகிற காலையில் பண்ணுங்கள். இப்போ வரக்கூடிய புரட்டாசி புரட்டாதி நட்சத்திரம் எப்போ இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாருங்கள், எப்போ முடியுதுன்னு பாருங்கள். அதுக்குள்ளே தான் ஒரு பௌர்ணமி வருது. அதுக்குள்ளே இறை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நன்மை நடக்கும். ஓகே, முழு நிலவு இருக்குது, 30 முடிஞ்சிடுச்சு, அந்த கணக்கு இல்லாமல் நட்சத்திர கணக்கு வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். ஓகே, ஒரு நல்ல விஷயம் ஷேர் பண்ணியிருக்கீங்க, தொடர்ச்சியாக பேசலாம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கால இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம்.
உங்க பேர் என்னமா? என் பேர் செல்வி. என் தம்பி சேர்த்தாங்க. ஓகேமா. அவரோட பிறந்த தேதி என்னமா? 17/2/1990. ஓகே. அவரோட நட்சத்திரமா? அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஓகேமா. சரணிப்பில்தாமா இருக்காரு. ஓகே. உங்க தம்பி அம்மா அது? ஆமாங்க. சரிம்மா, வந்து இப்போ அவிட்ட நட்சத்திரம் இப்போ வந்து இப்போ உங்களுக்கு வந்து விருச்சிகம் தானே? ஆ, அனுஷ அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. ரொம்ப நல்ல டேட் ஆஃப் பர்த் தாம்மா. பட் வந்து இவருக்கு கொஞ்சம் வெற்றி தள்ளிக்கிட்டே போகுமா. ஆ, இவர் எது வெற்றி இதுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா விஷயத்துலையுமே தள்ளி போகுதுமா. ஆமாம். 18-19 வயசுலேருந்தே அவர் போராட ஆரம்பிச்சிட்டாரு. ஆமாம். இதில் வந்து இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா வந்து இது திருமணத்தில் தோஷம் இருக்குது. ஆமாம். இது கல்யாணம் ஆகக்கூடாது, அப்படி ஆனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்துடும். ம், சரிம்மா. இது வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும், கொஞ்சம் டைவர்ஸ் வரைக்கும் போகுமா. ம், நீங்கள் எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கே? மயிலம். சரிம்மா, நான் இப்போ நான் நிகழ்ச்சி பாருங்கள், நான் எந்தெந்த ஊருக்கு பக்கத்தில் வரேன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வாங்க, உங்கள் தம்பி அழைச்சிக்கிட்டு அதை எப்படி என்ன செய்யலாம் எப்படி முடியுங்கிறத நான் சொல்கிறேம்மா. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ சார். வணக்கம் சார். சார் இணைப்பில் தான் இருக்காரு, சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கிறது கூப்பிடுறீங்க? திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டத்துல இருந்து கூப்பிடுறேன் மேடம். உங்க பேர்மா? நாகஜரி. ஓகே. இப்ப யாருக்காக மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? பையனுக்காக கேட்கணும் மேடம். அவரோட டேட் ஆஃப் பர்த் என்னமா? 4/3/91 சக்திவேல். ஓகேமா. அவரோட நட்சத்திரம்? சித்திரை நட்சத்திரம் புலராசி. ஓகேமா, பேசலாம். அவங்க நட்சத்திரம் உங்க பையனை விட உங்க மருமகளுடைய ஜாதகத்துடைய பவர் தான் ஜாஸ்தி. சரிங்க சார். நான் நல்லா சொல்றத புரிஞ்சுங்க. இப்ப அதாவது உங்க பையன் வந்து உங்க அந்த பெண்ணுகிட்ட சரண்டர் ஆகி போகணும். அப்படி போனா பிரச்சனை இல்லை. ஏன்னா உங்க பாத்தீங்கன்னா அந்த பெண்ணுடைய பேச்சு இப்போ அது நடவடிக்கை எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அதிகாரமிக்க தான் இருக்குது. புரியுதுங்களா? உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அந்த பொண்ணோட குணாதிசயம் தெரியுமா? நீங்க பக்கத்தில் இருக்கீங்களா? சரி. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா இப்போ வந்து திருமணம் வந்து சரியான நேரத்தில் வராம கல்யாணம் பண்ணிட்டீங்க. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க விருப்பப்பட்டு தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பெண்ணுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு உங்க பையன் வந்து சரண்டர் ஆகி கொஞ்சம் அடங்கி விட்டு கொடுத்து போனா நல்லது. இப்ப அப்படிதான் போயிட்டு இருந்தா ஒன்னும் பிரச்சனை வராது. இல்ல அப்படின்னா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வேற விஷயம். இப்ப இதுக்கப்புறம் ஈகோ பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சே. அந்த பொண்ணு கொஞ்சம் டாமினேட்டமா இருக்குது. அதை வந்து நீங்க வந்து ஏன்னா இந்த நேரடி ஒளிபரப்புல நான் படிப்படி சொல்லிடுவேன், அது வந்து பிரச்சனை ஆயிடும். ஆனாலும் உங்க பையன் நல்ல விதமா இருக்கணும்னா கொஞ்சம் உங்க பெண்ணுகிட்ட அந்த பெண்ணுகிட்ட அடங்கி தான் போகணும். ஹலோ. ஓகே. அவங்க இணைப்பில் இல்லை. அதான் இந்த மாதிரி அவங்க கேட்டுறாங்க. பட் என்னன்னா இப்போ அங்கே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு, லவ் மேரேஜ் பண்ணுறாங்கன்னா அப்போ அந்த பொண்ணோட குணாதிசயம் இவருக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சதுக்கு பிறகு அந்த பொண்ணுகிட்ட விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லது. இல்லை அதை நான் வந்து மீறி ஓகம் பண்ணேன்னா அப்போ திருப்பி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து கருத்து முரண்பாடு வந்துடும். தொடர்ச்சியாக பேசலாம். ஒரு மனிதனை பாதிக்கக்கூடிய 5 விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு வரோம் சார். அந்த வகையில் போன வாரம் வந்துட்டு லக்னம் ராசியை பற்றி பேசியிருந்தோம், அதோட தொடர்ச்சி இன்றைக்கி பேசலாம் சார். அதுதான் இப்போ வந்து நம்ம ஒரு நம்ம எப்படி ஜாதகம் கணிக்கப்படுகிறது, கணிக்கப்படுவதற்கான ஒரு விஷயம் எதென்ன பேசியிருந்தோம். அதில் ஒரு மனிதனை வந்து பாதிப்பு அடையக்கூடிய செய்யக்கூடிய அவனை வழிநடத்தக்கூடிய இது முதல் பாவம் தான் லக்னம். ஸோ இந்த லக்னம்ங்கிறது உயிர். அதுக்கு பிறகு வந்து சந்திரன். சந்திரன்கிறது என்ன அப்படின்னா அந்த உயிரை வந்து இயக்கக்கூடிய ஒரு பொருள் தான் வந்து நம்ம உடல். அந்த உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான பகுதி வந்து சந்திரன். இந்த சந்திரன் தான் நம்ம வந்து நம்மளை வந்து சிந்தனை அளவில் வந்து செயல்படுத்துது. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோங்கிறதையும் நினைச்ச விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய தன்மையை வந்து சந்திரன் செய்யுது. அப்போ இந்த சந்திரன்கிறது சரியான பிளேஸில் உட்காரணும்.
இப்போ நம்ம வந்து எண்ணம் போல் தான் வாழ்க்கை, நம்ம வந்து நினச்சா நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம திட்டமிட்டால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்ற சாதனையாளர்கள் சொல்லக்கூடிய கூற்று இப்படி தான் அமையுது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க, எல்லாருமே ஒட்டுமொத்தம்னா கோடி பேர் இருக்காங்கன்னா கோடி பேரில் ஒரு 10 பேர் 20 பேர் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த 10 பேர் சொல்கிற தத்துவம் என்னென்னா நம்ம கையில் இருக்குது, நம்ம உழைச்சா ஜெயிச்சிடலாம், நம்ம வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி பேசி இது பண்ணி தனி மனிதன் ஜெயித்த விஷயத்தை வந்து சொல்லி பரட்டினா அங்கே ஒரு தத்துவம் வந்து அடங்கி போயிடுது. அப்போ நீ ஜெயிச்சின்னா உனக்கான தன்மையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி உனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ பிரபஞ்ச சக்தி கரெக்டாக இருக்கிறதுனால நீ ஜெயிச்சுட்டே போகிற. ஓகே, பிரபஞ்ச சக்தி சரியில்லாதவங்க உங்களை தாண்டி வெற்றி பெறர்களை தாண்டியும் 100 மடங்கு உழைக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. நீ இதில் பார்க்குறோம். அப்போ ஒரு 10 பேர் ஜெயிச்சுட்டா, 10 பேர் கோடீஸ்வரன் ஆகிட்டோன்னா அவங்க கொடுக்குற தத்துவம் தான் உலகத்துக்கு பொது விதி அல்ல. தோல்வி அடைந்தவர்கள் நிறைய பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்கன்னா அவங்க ஏதோ உழைக்கிறாங்க. வெற்றி பெற்றவர்கள் 10% உதைச்சா தோல்வி அடைந்தவர்கள் வந்து 100% உழைக்கிறாங்க. அப்போ 100% உழைச்சி அவங்களுக்கு ஏன் வெற்றி வரலை அப்படின்னா இங்கே தான் மறைபொருளை இயங்கக்கூடிய இந்த பிளானட்டோடைய தத்துவம் இருக்குது. இந்த பிளானட்டோடைய தத்துவத்தை மீறி யாருமே யாரும் ஜெயிக்கலை. நான் அதுதான் நிறைய பேர் வந்து சவால் மறுத்துப்பாருன்னு சொல்லிட்டு ஒரு விவாத அரங்கெல்லாம் கூப்பிட்டு நிறைய பண்ணியிருக்கேன். அது யாரும் உங்களும் சொல்ல முடியல. ஒரு மணியாக வந்து பிரபஞ்ச சக்திங்கிறது வந்து முக்கியமான ஒரு அம்சத்தை தான் நான் சொல்ல வரேன். மூடப்பழக்கமோ அதுவோ இல்லை, நம்முடைய காஸ்மிக் எனர்ஜி பிரபஞ்ச சக்தியோட அதிக அளவு உடலில் யாருக்கு விழுவுதோ அவங்க இயல்பாகவே வெற்றி பெறுறாங்க, நினைக்கிறத காரியம் சாதிச்சுக்கிறாங்க. அந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆற்றல் குறைவாக இருக்கிறவங்க எவ்வளோதான் முயற்சி எடுத்தாலும் எவ்வளோ பண்ணாலும் தப்பாக போயிடுது. அப்போ தப்பாக போகிறதுக்கு இந்த சந்திரன் முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த சந்திரன் வந்து எந்த இடத்துல உட்கார்ந்தா நல்லது, எந்த பிளேஸில் உட்கார்ந்தா நல்லது, லக்னமும் அந்த சந்திரனும் ராசியும் கரெக்டான முறையில் ஒருத்தருக்கு உட்காந்து அது சரியான முறையில் வேலை செஞ்சதா இந்த பிரபஞ்ச சக்தியுடைய காஸ்மிக் எனர்ஜி சரியாக அவங்க உடம்புல விழுவுதுன்னு அர்த்தம். அதுக்கு முரண்பாடாக போணுச்சுன்னா தோல்வி அடையுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன ஆகுது, இந்த சந்திரன் எங்கே போயிடணும், 3, 6, 8, 12 இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்களில் போய் உட்காந்துச்சுன்னா தன்னோட எடுக்கிற முடிவுகளை வந்து அவங்க தப்பாக போடுறாங்கன்னு அர்த்தம். அப்போ அங்கே தோல்வி வந்துடுது. திரை உழைக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் தன்னுடைய தேர்ந்தெடுக்கிற பாதை எதுவோ அந்த பாதை சரியாக இல்லாமல் தவறாக போனால் அவங்க தோல்வி அடைஞ்சிறாங்க. இந்த தோல்வி அடையிறதுங்கிறது குறிக்குது அவங்க சந்திரனுடைய அந்த மூளையுடைய திட்டமிடுதல் இருக்குது பாருங்கள், அது குறைஞ்சிருது. இப்போ வெற்றி பெறவங்க எப்படின்னா, அந்த சந்திரன் வந்து இயற்கையாகவே உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி பாருங்கள். வெற்றி பெறவங்கன்னா லக்னாதிபதிக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய நல்ல பிளேஸில் நல்ல கிரகங்களுடைய காஸ்மிக் எனர்ஜி கரெக்டாக விழுந்ததுன்னா அவங்க நினைக்கிறாங்க, அதை செயல்படுத்துகிறாங்க, அது பிரபஞ்ச சக்தி துணையாக இருக்குது. இதுதான் வந்து அறிவியலுடைய அடிப்படை. ஆக எல்லாமே ஜெயித்தவங்க பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம் ஜெயிச்சிட்டோம் விதி இல்லை அது இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் அது வந்து ஒரு அறியாமையினுடைய வெளிப்பாடு தான். ஆக உண்மையாக ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெயித்தவர்களுக்கு சந்திரன் வந்து நல்லா இருக்கும். அப்போ சந்திரன் நல்லா இருந்ததுன்னா அவங்க திட்டமிடுதலும் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஆக திட்டமிடுதலை சரியாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு வந்து சந்திரன். அந்த சந்திரனை எந்தெந்த கிரகம் வந்திருந்ததுன்னா அவங்க டிஸ்டர்ப் ஆகுறாங்கிறத நம்ம வந்து அடுத்த வாரம் இதை பார்க்கலாம். ஓகே சார், தொடர்ச்சி அடுத்த வாரமும் இதை பற்றி பேசலாம். பொதுவாக நிகழ்ச்சிகளில் பல முறை வந்துட்டு இறந்தவர்களோட தாக்கம் உயிரோடு இருக்கவங்களுக்கு இருக்கும் பாதிப்பும் ஏற்படுத்தும்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றின அனுபவம் உங்களுக்கு எப்போ ஏற்பட்டுச்சு, ஏதாவது நல்ல அனுபவத்தை ஷேர் பண்ண? இல்லை, நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிளைண்ட்டு பார்க்கும்போது இந்த அனுபவங்களை தான் வர்றேன். ஏன்னா இது வந்து ஒரு பெரிய மறைபொருளான ஒரு விஷயம், இந்த ரொம்ப சூட்சமான விஷயங்களை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது சடனாக யாருமே என்னுடைய கான்செப்டுக்குள்ளே வந்து புரிஞ்சிக்க முடியாது. பார்க்கும்போது என்ன ஒரு ஆவி பேய் பிசாசுன்னு சொல்கிறாருன்னு தான் நான் நினைப்பாங்க. அது மருத்துவத்துக்கு நான் சவால் விட்டு தான் சொல்கிறேன். இப்போது போன வாரம் வந்து நான் மதுரைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு வர்றாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்னன்னு தெரியாது. நான் போய் உட்காறேன், உட்காந்தோடனே அவங்களுக்கு வந்து ஜாதகமாக என்னவா அந்த வீட்டோடைய மண் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு நெகட்டிவ் காமிச்சிது. நான் நெகட்டிவ் காமிக்கும்போது நான் ப்ரேயர் பார்க்கும்போது ஒரு பெண்ணோடைய உடம்புலேருந்து கர்ப்பப்பைய ஆப்ரேஷன் பண்ணி அவங்க உடம்புக்குள்ளே புண்ணாக இருக்கிறத நான் வந்து விஷுவலாக பார்க்குறேன். பார்த்து முடிச்சுட்டு அந்த அம்மா வந்து இப்போ இல்லையா இது பண்ணுறாங்களா, அவங்க வந்து அடிக்கடி ஒரு அவஸ்தப்பட்டு அலறாங்களே, அவங்க வந்து அந்த மாதிரி பாதிப்படைஞ்சவங்க இப்போ யார் இருக்கிறா யார் இறந்தான்னு கேட்டேன். உடனே அவர் புள்ள உடனே இது பண்ணிட்டு, சார் அந்த மாதிரி பாதிப்பில் நான் இருக்கிறேன், இதே பாதிப்பில் எங்கள் அம்மா இறந்தாங்கன்னார். அவங்க அம்மா இறக்கிறதுக்கும் இவருக்கு அந்த ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிறதும் கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷம் வித்தியாசம். அப்போ அந்த அம்மா ஏன் உங்கள் அம்மா இருந்தால், அந்த அம்மாவுக்கு வந்து அதிகமான பாசம், அந்த பாசத்தின் அடிப்படையில் கெடுக்கணுங்கிற நோக்கம் இல்லை. ஒரு ஆன்மா வந்து அங்கே இருந்ததுன்னா தன் கர்மவனையில் தனக்குடைய மரபணுக்கள் அப்படியே வந்து தன் பையனுக்கு இருக்கிறதுனால அவங்க இறந்த உடனே அந்த ஷோல் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகி அதேமாரி 12 இறந்தாங்க. இறந்த ஒரு 6 மாதத்தில் இந்த கம்ப்ளைண்ட் வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அரிச்சு இப்போ அதே மாதிரி அவர் குடல் முழுக்க கேன்சர். இது மருத்துவருக்கு நான் இப்போ வந்து நான் அப்படி இது இல்லைன்னா அவன் நம்பரை கூட கொடுப்பேன் அப்படி யாராவது இல்லைன்னா பண்ணிக்கிறதுக்கு. ஏன்னா நிகழ்ச்சி இவ்வளோ பெரிய நேரலையில் வந்து நான் அப்படிலாம் சொல்கிறதுன்னு அவ கிடையாது. அப்படி யாராவது ஒருத்தர் நம்பிக்கலைன்னா சவால்லாம் உண்டு. யார் நேரடியாக வந்து பார்க்குறது கூட நிறையா இருக்கேன். ஏன்னா இது மருத்துவருக்கு என்ன சவால் ஒரு விஷயம்னா, மருத்துவர்களுங்கிறது வந்து நோய் வந்ததுக்கு பிறகு தான் அவங்க பார்க்குறாங்க. நோய் வருவதற்கு மூல காரணம்
சில விஷயம் நம்மள அறியாமல் பாதிக்குதுங்கிறதுக்காக தான் நம்ம கேட்குறேன். அவர் சொல்கிறாரு, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவரை கேட்குறேன் ஆமாங்கிறாரு. இப்போது உடம்பு முழுக்க போயிட்டு ஃபுல்லாக செல்ஸோட கவுண்டிங் வந்து கட் ஆகிடுச்சு, அந்த பொசிஷனில் இருக்கிறார். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். இப்போது ஒரு மனிதனுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். இப்போ நெகட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணுற விஷயங்களை தாண்டி ஒருத்தங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகப்படுத்தணும்னு என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வரலாம்? இல்லை, அதுதான் இப்போ நான் அந்த பிரபஞ்ச சக்தியுடைய வீரியத்தை குறைக்கிறதும் அதை அதிகரிக்கக்கூடிய விதம் தான் நம்முடைய பண்ணுறது. அதுக்கு முக்கியமாக அறிவியல் பூர்வமான என்னுடைய இது என்னென்னா பரிசீலனை என்னென்னா வந்து நான் வந்து அந்த ஜெம்ஸை பற்றி ஆய்வு பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஜெம்ஸ் ஆய்வு பண்ணினா எந்த கிரகத்தோடைய கதிர்வீச்சு நம்ம குறைவாக இருக்கோ, குறைவாக இருக்கிறவுடைய கதிர்வீச்சையை அதிகரிக்கக்கூடிய வேலையை தான் நம்ம பண்ணுறது. அதுக்குரிய அந்த ஜெம்ஸ் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்காங்க, அந்த பிரச்சனையில் வந்து ஓரளவேனும் அவங்களுக்கு வந்து அதில் திருப்தி அடையணும், அதில் ஓரளவு பிரச்சனையிலேருந்து விடுபடுறதுக்கான ஒரு ஆயுதம் தான் இந்த ஜெம்ஸ். ஸோ அந்த ஜெம்ஸ் வந்து நான் ஆய்வு பண்ணி இது பண்ணி நான் ஒவ்வொரு ஊர்லேயும் நான் வந்து வச்சுருக்கேன். அது ஏபிஎம் ஜெம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இந்த மூணு பேர் வச்சுருக்கேன். விரைவில் வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அப்போ அந்த ஊரில் இருக்கக்கூடியதுன்னா அந்த சுற்றுவட்டத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து எந்த நட்சத்திரத்துக்கு ஏற்றவரா அல்லது ராசிக்கு ஏற்றவரா லக்னத்துக்கு ஏற்றவரா அப்படிங்கிறலாம் தேவையில்லை. உங்களுக்கு என்ன பிரபஞ்ச சக்தி உடம்புக்கு தேவைப்படுதுங்கிறத அறிவியல் அடிப்படையிலே வந்து நம்ம செலக்ட் பண்ணி போயிடலாம். என்னுடைய நிறுவனத்தில் இருக்கவங்களாம் பயிற்சி பெற்றவர் இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்கள் வந்து என்ன ஸ்டோன் வேணும்னு கேட்டிங்கன்னா எந்த ஸ்டோன் வேணுங்கிறத நான் வச்சிருக்கிற ஒரு காப்பர் ராடு வந்து காட்டி கொடுத்துரும். அவங்களை என்ன ஸ்டோன் வேணுங்கிறத நம்ம அறிவியல் அடிப்படையிலேயே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து எந்தெந்த ஊருக்கு வரணும் அப்போ நேரடியாக என்னகிட்டே வந்து அவங்க வந்து பார்த்து ஆலோசனை பண்ணி என்ன ஸ்டோன் போடலாங்கிறத நான் வந்து செக் பண்ணி சொல்லுவேன். அது அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அது அமைச்சு கொடுக்கும். ஓகே சார், தொடர்ச்சியாக பேசலாம். அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். நாராயணன் மேடம், நாகப்பட்டினம் மாவட்டத்துலேருந்து. ஓகே, இப்போ யாருக்காக சார் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்ன சார்? 7/11/1991 மேடம். உங்களோட நட்சத்திரம் சார்? நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், துலாம் ராசி. பேசலாம் சார், சார் இப்போ தான் இருக்காங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நான் நல்லா இருக்கேன் சார். நான் சிவில் இன்ஜினியரிங் சார், இங்கே தனியாக வீடு எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேங்க சார். சரி, உங்களை பற்றி ஒன்றும் சொல்ல வேணாம். ஆ சரிங்க சார். உங்கள் 7/11 தானே? ஆமாம் சார், 7/11/1991 சார். சரி, துலாராசியா? துலாம் ராசி சார். சரி, ஓகே. உங்களுக்கு வந்து 2011 இல்லை 11/12 லைஃப் சேஞ்சஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக சார். நீங்கள் அப்போ தான் இந்த தொழில் தொழில் சம்மந்த வகை இதுக்கு வேலைக்கு அப்போ தான் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார். இல்லையா, அந்த 11 இப்போ வந்து அப்படியே ஒரு 6-7 வருஷம் போராட்டமாக தான் ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு. கண்டிப்பாக அப்படியா சார் இருக்கு. ஆமாம், இப்போ இது வந்து இப்போ வந்து ஒரு 50% வந்து இப்போ இந்த துலா ராசியிலேருந்து குரு மாறி விருச்சிகத்து வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப வெற்றி கொடுக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டாவது வந்து 7/10 இப்போ உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது, அதுக்கான யாராவது பேசுனாங்களா இல்லை உங்க மைண்ட் அந்த மாதிரி போகுதா? இல்ல மைண்ட் அதே மாதிரி தான் சார் போயிட்டு இருக்கு. வெளிநாடு போய் சம்பாதிக்கலாமா நின்று ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு சார். தொழில் செய்யலாமா என்னன்ற ஒரு குழப்பமாவே இருக்கு. சரி, ஓகே. உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு இருக்கு, பட்னால எந்த காலம்ங்கறத வந்து நான் உங்க சார்ட் வச்சு தான் நான் கணிச்சு தான் சொல்ல முடியும். இப்போ நீங்க நாகப்பட்டினம்னா இப்போ வந்து நான் 26-27 தஞ்சாவூர் வரேன். நீ தஞ்சாவூர் வந்து நீங்க வந்து என்ன ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு நீங்க தஞ்சாவூர் வந்து பாருங்க. உங்களுக்கு உங்க டவுட் வந்து நான் கிளியர் பண்றேன். நன்றி. நன்றி சார். அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கறத கூப்பிடுறீங்க? நான் என் பேரு சுகுணா, நான் மதுரையில இருந்து பேசுறேன். யாருக்காக? ஓகே, பையனை கேக்கணும். அவருடைய டேட் ஆஃப் பர்த் என்னமா? 17/5/85. ஓகேமா. அவருடைய நட்சத்திரமா? அசுபதி நட்சத்திரம், மேஷ ராசி, சிம்ம லக்னம். ஓகேமா, சார் இனிப்பில் தான் இருக்காரு, பேசலாம். மா, உங்க பையனுடைய இது வந்து ரொம்ப நல்ல டேட் ஆஃப் பர்த், நல்ல நட்சத்திரம் தான்மா. பட் ஆனா என்னமோ ஒரு குழப்பமாவே இருக்கு மாதிரி எனக்கு ஒரு சூழல் இருக்கு. அவரு வெற்றிக்கும் இதுக்கும் தடைக்கும் என்னமோ ஒரு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவரு அவரை நல்லவருன்னா சொல்ல முடியல, கெட்டவர்னு சொல்ல முடியலையே. அந்த மாதிரி குழப்பமா இருக்கு. ஏன்னா எனக்குள்ள டவுட் தான் உங்களுக்கே இருக்கு இல்லைங்களா. ஒரு நல்ல பையன்தான், ஆனாலும் ஏதோ ஒரு வகையில எல்லா விதத்திலுமே அவர் வந்து அவரே தன்னுடைய வெற்றியை வந்து குறைச்சிக்கிறதுக்கான ஒரு சிந்தனை உருவாகிட்டு இருக்குமா. அவர் யாருமே இல்லாம அவர் போக்குலதான் போறாருன்னு நினைக்கிறேன். அவர் எதுக்கும் கட்டுப்பட மாட்டேங்கிறார். அவன் அதிர்ஷ்டம் நிறைய இருக்கு. அந்த அதிர்ஷ்டத்தை ஏதோ ஒருகளை பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழல் இருக்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் விரைவா உங்களுக்கு அதிகமா சொல்ல முடியல. நான் அடுத்த முறை மதுரைக்கு வருவேன், உங்க பையனுடைய ஜாதகத்தை எடுத்துருவாங்க, அவரையும் அழைச்சிட்டு வாங்க.
உங்களுக்கே தெரியாது குழப்பத்தில் இருக்குன்னு சொன்னா சொல்ல முடியாதனால நான் நிகழ்ச்சி நேரம் குறைவா இருக்கு. நீங்க வந்து எனக்கு பர்சனலா கூட நம்பர் வந்து தொடர்பு கொள்ளுங்க, நான் சொல்றேம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. சார், உங்களை நேரடியாக வந்து மீட் பண்ணணும்னா எந்தெந்த இடத்துல என்ன தேதியில் வந்து மீட் பண்ணலாம், அந்த உங்கள் கருத்தங்களை கருத்தரங்களை? ஆமாம், அதுதான் இப்போ வந்து ஏன்னா இப்போ நிறைய சின்ன சின்ன விஷயங்களை வந்து நிறைய சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். நேரடியில் ஒரு சின்ன சின்ன குறிப்பு தான் கொடுக்க முடியும். அவங்கள பற்றின முழுமையான என்னால் சொல்கிறதுக்காக நான் தெரிஞ்சாலும் இந்த நேரடி நிகழ்ச்சியில் சின்ன சின்ன அவங்கள பற்றின குறிப்பு தான் கொடுக்குறேன். எதுக்காகனா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கான பிரச்சனையும் உங்களுக்கு தீர்வையும் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுப்பேங்கிறதுக்காக தான். இப்போ நான் வரக்கூடிய இது 26-27 வந்து தஞ்சாவூரில் இருக்கேன். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து 30-1 வந்து நான் பாண்டியில் இருக்கேன். அடுத்தது முதல் முறையாக திருவண்ணாமலையில் 4-5 நான் அங்கே இருக்கேன். இந்த வாரத்துக்கான ஷெடியூல் அது. அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நான் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் இப்படி போகிறேன். அது இந்த வாரத்தில் அந்த ஊரில் இருக்கிறவங்க பக்கத்தில் அருகாமை இருக்கிறவங்க 26-27 தஞ்சாவூர்லேயும், 30-1 பாண்டியிலையும், 4-5 வந்து திருவண்ணாமலையிலையும் சந்திக்கலாம். இப்போ நாளைக்கு 23-24 இருக்கிறேன். ஆனால் முழுமையாக அப்பாயின்மெண்ட் வந்து ஃபுல்லாகிடுச்சு, போன மாதமே அது ஃபுல்லாகிடுச்சு. அதனால் இந்த மாதிரில 7-8 பிறகு தான் சென்னைக்கு வர்றேன். ஓகே சார், உங்களோட கருத்தரங்கம் பற்றி சொல்லுங்கள். கருத்தரங்கம் தான், இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் ஒவ்வொரு எபிசோடாக ஒவ்வொரு இதாக வந்து நம்ம எப்படி தொலைக்காட்சியில் சொல்கிறோமோ அது மாதிரி டோட்டலாக வந்து உண்மையான ஆன்மீகம் என்ன, நம்முடைய வெற்றி எப்படி அமைச்சிக்கிறது அப்படிங்கிற ஒரு பெரிய மாபெரும் ஒரு கருத்தரங்கம் வந்து நான் விரைவில் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கேன். அதோடய தலைப்பு வந்து தமிழும் தமிழர் ஆன்மீகமும், அதுதான் பேஸ். அது அதை வச்சு நான் பண்ண போகிறேன். அது இடமும் அந்த நாள் வந்து பின்னாடி அக்டோபரில் நடத்த போகிறேன். அது பின்னாடி நான் கொள்ளுவேன். அதுக்காக கலந்துக்கிறவங்களை வந்து இப்போயே அதுக்கான வந்து ஒரு டேட்டும் இதுவும் கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இலவசமே வந்து கலந்துக்கலாம். ஓகே சார், இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக ஆன்மீகம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ. என்னுடைய முழுமையாக நான் என்ன பற்றி தெரியும்னா நீங்கள் யூடியூப்பில் போய் நீங்கள் வந்து ஏபி முகன் அப்படின்னு போடுங்க. போட்டிங்கன்னா அவங்க என்னை பற்றின எல்லா இதுவும் விவரமும் வந்துடும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையாக விட்ட போனால் ஒரு திருப்தியாக ஒரு தீர்வு நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கு அது விடை கொடுக்கும். ஓகே, நன்றி. நன்றி சார்.